வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நான் அங்கே ஹோஸ்ட் அண்ட் டாக் சைட். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் லைனில் அவர் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நம்முடைய நைன் ரெக்கர்ட் ஸ்னீக் பிக்கில் வண்டோ உமனே டாக் சைடை பட்டு அள்ளு விட்டுற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டு டாக் சைடோட அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வண்டோ உமனே ஒரு டெமிகாட், அவங்களே இந்த பக்கம் நம்முடைய டாக் சைடை பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த டாக் சைடோட கெத்து என்னன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி அந்த ஸ்னீக் பிக்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து பிரேக் டவுன் பண்ணியாச்சு, டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போதைக்கு நம்ம டாக் சைடு யாரு, எப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்னைடர் கட்ல அவர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்க, எந்த ஆர்ஜின சொல்ல போறாங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டாக் சைடு ஆர்ஜின் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, டாக் சைடை கிரியேட் பண்ணது யாரு? கண்டிப்பா எல்லாருக்குமே அவரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா ஒரு க்ளூ சொல்லட்டா, நம்ம மார்வல் லெஜண்ட், மார்வல்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் சில பேருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா வீடியோட எண்ட்ல பாருங்க, நான் வந்து ஆன்சர் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கூட சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காமி புக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு பல ஆரிஜின்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக டாக் சைடோட ஆரிஜின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்னைடர் கட்டில் பாசிபிள் இந்த ஆரிஜினை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கான நிறைய ஹிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டாக் சைட், அவரோட ஒரிஜினல் நேம் வந்து யூசாக்ஸ். அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹெரீரா அண்ட் அவங்களோட அப்பா வந்து யுகா கான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு காட்ஸோட ஒரு பழைய நகரத்தில், அதாவது ஒரு பழைய பிளானட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ யூசாக்ஸ் மட்டும் தனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பிறக்கல, கூடவே ரெண்டு பேர் இருக்காங்க. இக்ஸாயா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரும், ஏவியா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க மூணு பேருமே அந்த பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் தான் செஞ்சு பொழைக்கிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கும். இவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அவங்க மூணு பேருமே அந்த பழைய கடவுள்கள் வாழ்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை விவசாயியின் மகன் தான் நம்முடைய யூசாக்ஸ். ஸோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள், அதாவது பழைய கடவுள்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்பவே ஓவர் பவர்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்களுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்க இந்த யூசாக்ஸ், அதாவது நம்ம டாக் சைட் மாதிரியான எந்த ஒரு மக்களையுமே மதிக்கவே மாட்டாங்க. அந்த மக்கள் மேலே எந்த ஒரு கவனமுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு வந்து இருக்காது. ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்களை ரொம்பவே நம்பி இருப்பாங்க. கடவுள்கள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர்ஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நம்முடைய யூசாக்ஸ் அவரோட பிரதர் சிஸ்டர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு கடவுள் வந்து அந்த பக்கம் வந்து பாஸ் பண்ணி போறாரு. ஸோ அவர் வந்து எதையுமே கண்டுக்காம கீழே இருக்க நம்ம யூசாக்ஸோட வீடையும் இடிச்சு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அப்பவும் அந்த யூசாக்ஸோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்களே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வேண்டுவாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே உயிரோட இருக்கும்போது கடவுள் நம்மளை வந்து காப்பாத்திட்டாருன்னு சொல்லும்போது கண்டிப்பா நமக்கே கோவம் வரும். டாக்ஸ் எடுக்க வராதா, எங்கே காப்பாத்தினாரு, அவர் தான் வீடு எடுத்து தள்ளி போயிட்டாரு, என்ன அவர் வந்து நம்பிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க இக்ஸாயா வந்து கடவுள்களை பழித்து பேசாத அப்படின்னு சொல்லி வந்து கேட்க நம்ம யூசாக்ஸ் பார்த்தீங்கன்னா சமக்கோம் வந்துடும், கடவுளை பழித்து பேசக்கூடாதா, இனிமேல் நான் கடவுள் பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கடவுள்கள் எல்லாமே தங்கி இருக்கிற ஒரு நகரத்துக்கு, அவர் பாசிபிளி ஒரு கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அந்த இடத்துல கடவுள்கள் எல்லாமே இந்த மாதிரி கீழே தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் யூசாக்ஸ் ஒவ்வொரு கடவுளோட காதிலையும் போய் ஒரு வகையான போட்டு கொடுக்குற வேலையை பண்ணுறாரு. அதாவது ஒரு கடவுளை பத்தி மற்ற கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்லி ஒருத்தங்களுக்கு மேல இன்னொருத்தங்களுக்கு வெறுப்பு வர வைக்கிறாரு. ஸோ தூங்கி எழுந்த கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் சொன்ன எல்லா விஷயங்களுமே மண்டையில ஓடி ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க மேலே வெறுப்பு தான் ஏற்படுது. ஸோ தங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையை தூரத்தில் இருக்க நம்முடைய யூசாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது நம்ம யூசாக்ஸோட அந்த வீடை இடித்த அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ பக்கத்துலேயே நம்ம யூசாக்ஸ் போய் நிற்கிறாரு. இவரை பார்த்தோன்னே கீழே விழுந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி வந்து ப்ரே பண்ணு, அப்படின்னா தான் ஏகப்பட்ட சக்தி எனக்கு வந்து கிடைக்கும், மற்ற கடவுளை நான் வந்து போட்டு தள்ள முடியும்னு சொல்லும்போது தான் நம்ம யூசாக்ஸுக்கு இன்னொரு விஷயமே புரியுது, இவங்களோட ப்ரேயர் தான் கடவுளுக்கு வந்து சக்தியை கொடுக்குதுன்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்ட யூசாக்ஸ் வந்து சும்மா இருப்பாரா, தான் கிட்ட இருக்க அந்த கோடாரியை யூஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த கடவுளோட கண்ணையே குத்தி கொன்னுறாரு. ஸோ கொன்ன அடுத்த நிமிஷமே அந்த கடவுளோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா யூசாக்ஸ் உடம்பு மேலே வந்து பாயுது, அப்சர்வ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுளை கொண்டாலே இவ்வளோ சக்தி கிடைக்குது, மற்ற கடவுளை வந்து சும்மா விட்டுற முடியுமான்னு சொல்லி அந்த வீக்காகி கிடக்கிற எல்லா கடவுளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் சக்தியை தான் உடம்புல சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மற்ற கடவுள்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுறாரு. ஒவ்வொரு கடவுளோட சக்தி அவர் வந்து எடுக்க எடுக்க யூசாக்ஸுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு டாக் சைடு வந்து பிறகுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து இக்ஸாய் வந்து பார்த்துட்ருக்கான். ஆல்சோ கடவுளுக்கு நடந்த அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் சைடோட தங்கச்சியான ஏவியா வந்து இறந்துடுறான். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்காக இக்ஸாயா கரெக்டாக உள்ளே வரும்போது டாக் சைடாக மாறி இருக்கவனை பார்த்து சமவே ஷாக் ஆயிடுறான். கையில் இறந்து போன ஏவியா பிடிச்சி நிற்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்கை, அதாவது வானத்தோட கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தோன்றுறாரு. தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுமாறு அந்த கடவுள்கிட்ட இக்ஸாயை வந்து கேட்கும்போது அந்த கடவுள் என்னுடைய காலம் எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னோட சக்தியை நீ
தான் வந்து ஏத்துக்கணும் சொல்லி இந்த பக்கம் நம்ம டார்க் சைடோட தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது கடவுளாக வந்து மாத்துறாங்க. அதுவும் திஸ் டைம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஆளாக வந்து மாறுறாரு. ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல டார்க் சைட் எல்லா கடவுளையும் கொண்டு ஒமேகா எஃபெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. இருக்கிறதுலேயே செம்ம பவர்ஃபுல்லான எஃபெக்ட் அதுதான். ஸோ கடைசி கடவுளோட பவர் வந்து இக்ஸாய கிட்ட போய் அவர் வந்து ஹை ஃபாதராக மாறி இப்போதைக்கு பழைய கடவுள்கள் எல்லாமே அழிஞ்சு புது கடவுள்களாக த நியூ காட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைட் அண்ட் ஹை ஃபாதர் வந்து பிறக்கிறாங்க. ஹை ஃபாதர் டேரெக்டாக டார்க் சைடை பார்த்து இதெல்லாத்தையும் நீ வந்து உடனே நிறுத்தி ஆகணும், இந்த உலகத்தை நீ இப்படியே விட்டால் அழிச்சிருவ அப்படின்னு சொல்லும்போது அழிச்சிருவானா அதுதான் என்னோட திட்டமே, இந்த பழைய கடவுள்களை உருவாக்கி இந்த உலகமே எனக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு காட்ஸோட உலகத்தை அழித்து அதுக்கு கீழேயே ஒரு மிஷின் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அந்த உலகத்தை அப்போகலிப்ஸ் வந்து மாத்துறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக அவன் வந்து இனிமேல் திருத்த முடியாதுன்னு சொல்லி கிடைச்சவங்களை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இந்த பக்கம் ஹை ஃபாதர் தனக்குன்னு இன்னொரு உலகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு, த நியூ ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ புது கடவுள்கள் எல்லாமே இந்த நியூ ஜெனசிஸ் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அப்போகலிப்ஸோட ஒரு மிகப்பெரிய லீடராக நம்முடைய டார்க் சைடு வந்து இருக்காரு. ஸோ அந்த இடத்துல மாட்டியிருக்க மீதி மக்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சும்மா விடுற மதி இல்லை, எல்லாரோட ஆத்மா அந்த சோலையும் எடுத்துக்கிட்டு மிஷின் அதாவது அந்த உலகத்தோட கோரில் இருக்க அந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணி இந்த உலகத்தை அப்போகலிப்ஸை ஒரு குட்டி நரகமாகவே மாற்றி வச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். டார்க் சைடு இந்த அப்போகலிப்ஸ் வந்து உருவாக்குற அந்த சமயத்தில் காயா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. இவர் ஒரு ட்ரிக்ஸ்டர் அதாவது கிட்டத்தட்ட நம்ம லோக்கி மாதிரின்னு சொல்லலாம். டார்க் சைடு இப்போதைக்கு ஒரு புது கடவுளாக மாறி இருக்கும்போது இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே வந்து லைட்டாக டீஸ் பண்ணுறாங்க. நீலாம் என்னடா கடவுள் சொல்லி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் டார்க் சைடு சும்மா இருப்பாரா காயை வந்து பிடிக்க வரும்போது உடனே காயா அங்கேருந்து கிளம்பி மல்டிவர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டார்க் சைடும் பின்தொடர்ந்தே அந்த மல்டிவர்ஸுக்குள்ளே வந்து போகிறாரு. ஸோ அப்போ தான் ஏர்த் ஜீரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வராரு. அந்த இடத்துல இருக்க நம்ம ஜஸ்டிஸ் லீக் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாரு, முக்கியமாக சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேனை பார்த்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்ம ஷாக் அடிச்சு ஒரு கடவுள் எனக்கு ஈக்குவலாக அவங்க கிட்ட பவர் இருக்கேன்னு சொல்லி நினச்சாவர் ஏன்னா மட்டும்தான் இந்த உலகத்துலேயே இந்த யூனிவர்ஸே பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தன்னோட ஒமேகா பீமை யூஸ் பண்ணி எடுத்து ஜீரோவில் இருக்க நம்முடைய சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாரு. இருந்தாலும் காயாவை பிடிக்க தானே டார்க் சைடு வந்தார் சொல்லி காயாவை தேடி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு உலகமாக அதாவது எர்த் 012 சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டார்க் சைடு வந்து போயிட்டு இருக்கும்போது தான் ப்ரைம் அதாவது பாசிபிளி த நியூ 52 உலகத்துக்குள்ளே வந்து வராரு. ஸோ அந்த நியூ 52 ரீபூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மொத்த டார்க் சைடு ஸ்டோரி வந்து இன்வால்வ் ஆயிருக்க அந்த சமயத்தில் புதுசாக ஆரிஜின் கொடுக்கப்பட்ட எல்லா சூப்பர் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. டார்க் சைடு ஆல்ரெடி ஏகப்பட்ட சூப்பர் மேன்ஸனை வந்து பொள்ளி தள்ளிட்டேன் நீலன்னா சப்ப மேட்டன் சொல்லி கேட்கும்போது ஜஸ்டிஸ் லீக் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டார்க் சைடை அடித்து நொறுக்கி இந்த பக்கம் அவரோட உலகமான அப்போகலிப்ஸ்க்கு ஒரு பூம் டியூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ டார்க் சைட் ஃபர்ஸ்ட் டைம் நியூ 52 ஹீரோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தோக்குறாரு. ஸோ அன்னையிலேருந்து தான் இந்த மாதிரி எர்த்தனை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போகலிப்ஸை விட்டுட்டு வெளியில் வந்து மற்ற உலகங்களுக்கு போன அந்த டைமில் தான் இன்னொரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு. கடவுள்களுக்கு உள்ள லைஃப் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. ஸோ இந்த லைஃப் ஈக்குவேஷன் வந்து தன்னுடைய பிரதர் உருவாக்குன அந்த நியூ ஜெனிசிஸில் இருந்து இந்த மாதிரி டார்க் சைடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சூப்பர் மேன்ஸை மீட் பண்ணும்போது அவர் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நியூ 52 ரீச் பண்ணுற அந்த டைமில் அவர் அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக் கிட்ட பார்த்தீங்கன்னா தோர்த்துருக்காங்க. ஸோ லைஃப் ஈக்குவேஷன் சொல்லி ஒன்று இருக்குது அந்த சமயத்தில், ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் மனுஷங்களோட மூலையில் இருக்குங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை வெளியில் எடுக்கணும் சொல்லி அதுக்காகவும் நம்ம எர்த்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் வந்து படை எடுத்து வர ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த பற்றி தான் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லனை வந்து மாற்றப்படுறார். அண்ட் இந்த டார்க் சைடை உருவாக்குனது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நிறைய பேர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரு, நம்முடைய ஜாக் கர்பி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்கும், மார்வல் லெஜண்ட் ஜாக் கர்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடை உருவாக்குனது. உருவாக்கப்பட்ட டைமில் நம்முடைய டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேட் காட் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடப்பட்டார். அதே மாதிரி தான் நம்ம தானோஸ்னு கூட சொல்லலாம். தானோஸ் வந்து மேட் டைட்டன், நம்ம டார்க் சைடு பார்த்தீங்கன்னா மேட் காட். அண்ட் அஃப்கோர்ஸ் டார்க் சைடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ் வந்து உருவாக்கப்பட்டார். ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட். சரி ஓகே, நம்முடைய ஸ்னைடர் கட்டில் வர போகிற டார்க் சைடு எப்படி இருக்க போகிறா நீங்கள் கேட்டிங்கன்னா, மேபி ஒவ்வொரு உலகமாக ஒவ்வொரு மல்டிவர்ஸாக அழிச்சிட்டு வந்த நம்முடைய டார்க் சைடு இந்த உலகத்தில் இருக்க எல்லா சூப்பர்ஹீரோஸையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்க முடியும் அப்படி சொல்லி நம்ம ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்க அந்த டார்க் சைடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்னைடர் கட் நியூ 52 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்முடைய டார்க் சைடோட பவர்ஸை பற்றி பேசும்போது ஏகப்பட்டதற்கு ஒன்று ரெண்டுன்னு கிடையாது, சம்ம ஸ்ட்ரென்த்து சம்ம ஸ்பீடு அதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆல்சோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசே ஆகாது. எப்போ அவர் வந்து கடவுளோட பவர் மொத்தத்தையும் வந்து எடுத்தாரோ அந்த டைம்லேயே அவருக்கு டைம்ங்கிறது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து வயசே ஆகாது. ஸோ இது எல்லாத்துலேயும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒமேகா எஃபெக்ட். ஸோ அப்படிங்கிற ஒரு பவர் இந்த பக்கம் நம்ம டார்க் சைடுக்கு வந்து கிடைச்சது தான். ஸோ ஒமேகா எஃபெக்ட்டுங்கிறது நிறைய விஷயம், முக்கியமாக ஒமேகா பீம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், டார்க் சைடோட கண்ணில் வந்து
வரும். அவரால் குறி வச்சு அடிக்க முடியும். ஆல்சோ நீங்கள் வந்து எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது தேடி வந்து உங்களை தாக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பீம் வந்து உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்பன் தான், எஸ்கேப்புங்கிற விஷயமே கிடையாது. பட் ரெண்டு டைம் நம்முடைய பேட்மேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பீம்ல வந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. இதை பார்த்து நம்முடைய டாக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியும் இருக்காரு. ஒமேகா எஃபெக்ட்டுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் சைடுக்கு டெலிகைனசிஸ்ங்கிற பவரையும் டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் மாறக்கூடிய பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ டாக் சைடு எப்போ வேணாச்சு எந்த டைமென்ஷன் வேணாச்சு பார்த்தீங்கன்னா போக முடியும். அண்ட் ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு யாரை வேணாச்சும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டும் போக முடியும். அந்த டெலிபோர்ட் பவர் அண்ட் முக்கியமாக பூம் டியூப் ஓப்பன் பண்ணுற பவர்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த ஒமேகா எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான என்ன ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டாக்ஸ் இருக்க வயசாகாது, ஆல்சோ அவருக்கு அழிவும் கிடையாது. ஸோ டாக்ஸில் யாராலுமே முழுசாக அழிக்க முடியாது. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து டாக்ஸில் கொண்டுட்டிங்கன்னே வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை சுற்றி இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிப்பாரு. அதுவும் முக்கியமாக கடவுள்களோட பவர் கிடைச்சிச்சுன்னா அவர் தன்னைத்தனையும் திருப்பி உயிரோட கொண்டு வந்துடுவார். யாராலையுமே கொலை பண்ண முடியாத ஒரு வில்லன் சொல்ல போனோம்னா கண்டிப்பாக நம்முடைய டாக்ஸை. டாக்ஸில் மேபி நீங்கள் தூக்கடிச்சு ஏமாத்தி உங்க உலகத்தை வச்சு அனுப்பிச்சிடலாம், பட் கடைசி வரைக்கும் கொலை பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். சரி, இப்போதைக்கு நம்ம டாக் சைடோட வீக்னஸ் கிட்ட வந்தோம்னா அவருக்கு ரெண்டு மூணு வீக்னஸ் தான் இருக்கு, முக்கியமா மேஜிக். ஸோ நம்ம ஷஜாம் பிளாக் அடம் யூஸ் பண்ற மேஜிக்கை எதிர்த்து நம்ம டாக் சைடால பெரிய அளவுக்கு வந்து நிக்க முடியாது. பட் இருந்தாலும் சில டைம் நம்ம டாக் சைட் ஷஜாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்திருக்காரு. அண்ட் ஒமேகா பீன்ஸ் டாக் சைட் கண்ல இருந்து வந்த ஒமேகா பீன்ஸ் உங்களை போட்டு தள்ளும். பட் நீங்க வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணினீங்கன்னா அதே பீம்ஸ் நம்ம டாக் சைடையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபாதர், அதாவது டாக் சைடோட பிரதருக்கு மட்டும் தான் இருக்கு. பட் ட்ரிக்ஸா நம்ம பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இந்த மாதிரி டாக் சைடோட அந்த பீம் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சூப்பர் கேர்ள் கூட பாத்தீங்கன்னா ஒன் டைம் அனிமேட்டட் சீரிஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. சோ தட்ஸ் பாசிபிள் அப்படினு சொல்லலாம். அதை தொடர்ந்து ரேடியான் அப்படினு சொல்லப்படுற ஒரு வகையான எலிமெண்ட், கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேனுக்கு கிரிப்டனைட் மாதிரி அந்த நியூ காட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியான் அப்படினு சொல்லப்படுற ஒரு எலிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீக்னஸ் பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். ஒரு கட்டத்துல நம்ம பேட்மேன் அந்த ரேடியானால உருவாக்கப்பட்ட ஒரு புல்லட்டை யூஸ் பண்ணி நம்ம டாக் சைடே செஸ்ட்ல சுட்டுப்பாரு. அவர் நினைச்சிருந்தா தலையிலேயே சுட்டு கொண்டு இருக்க முடியும், பட் அஃப்கோர்ஸ் டாக் சைடை முழுசா கொல்ல முடியாதுல. ஸோ அதனால செஸ்ட்ல சுத்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தூக்கடிச்சிருப்பாரு. ஸோ இந்த நியூ காட்ஸை ஹர்ட் பண்ணக்கூடிய வலிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக ரேடியான்னு சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து டூம்ஸ்டே. ஸோ டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் தான், பட் அந்த வில்லனே நம்முடைய டாக் சைடுக்கு ஆப்போசிட்டாக நிறைய டைம் வந்து இருந்திருக்காரு. டூம்ஸ்டே நீங்கள் எந்த விஷயத்தை வச்சு கொலை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு இம்யூனாக வருவார். ஸோ டாக் சைடு ஒமேகா பீமை யூஸ் பண்ணி டூம்ஸ்டேவை கொன்னாங்கன்னா டூம்ஸ்டேவை திருப்பி உயிரோட வர அந்த டைமில் அகெயின் அந்த ஒமேகா பீமை கொஞ்சம் கொல்ல முடியாது, அதுக்கு இம்யூனாக மாறிடுவார். ஸோ அந்த வகையெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம டூம்ஸ்டே இந்த பக்கம் நம்ம டாக் சைடோட எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பவர்ஸுக்கும் இம்யூனாக மாறி அடிச்சிருக்காரு, செம்மையாக ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டாக் சைடுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த பொதுவான வீக்னஸ்னால் கண்டிப்பாக டூம்ஸ்டேன்னு சொல்லலாம். ஸோ ஏன் இவ்வளோதான் வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். உண்மையிலே செம பவர்ஃபுல்லான வில்லன், செம மெனசிங்கான வில்லன், யார் பார்த்தாலும் பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வில்லனா நம்ம கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டர்ட் கட்ல பார்க்க போறோம் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. சோ எத்தனை பேர் பெரிய ஸ்கிரீன்ல நம்ம டாக் சைட பார்க்க போறீங்க சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி நேரத்துக்கு ஹேப்பன் கைஸ் வாட்டா.